Hello friends, welcome to Bracy Designer. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு லட்கன் பண்றது எப்படினு சொல்லி பார்க்கலாம் கிளாத்ல. இது வந்து இந்த சுடி வந்து நான் ஆல்ரெடி இந்த டாப் ரெடி பண்ணிட்டேன். இதல வந்து இந்த ரோப்புக்கு இந்த இப்படி ரோஸ் மாதிரி வப்பாங்கல அந்த மாதிரி வந்து வச்சு வீடியோ போடலாம் நினைச்சேன். இதுக்கு வந்து நான் 3.5 இன்ஜி அகலம் 3.5 இன்ஜி உயரம் வச்சு கிளாத் கட் பண்ணி இருக்கேன். இத வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு இப்படி கிராஸா இத இப்படி மடிச்சிட்டு இந்த ரோப் இப்படி சென்டர்ல வச்சி இத இப்படி மடிச்சிரோம் நல்லா நாட் போட்டுட்டு அப்படியே கிராஸா கொண்டு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத வந்து லைட் ஆர்க் கட் பண்ணிடுங்க இப்படி திருப்பி எடுத்துருங்க நார்மலாவே வந்து நம்ம செய்யிறது இந்த மாதிரி தான் இந்த ரோப் வப்போம் இதே மாதிரியே இன்னொரு பீஸ் அதே அளவுக்கு எடுத்துக்கேன் இத வந்து இப்படி மடிச்சிட்டு திரும்ப இதுல சென்டர்ல வந்து இப்படி ரோப் வச்சு மடிச்சோம்ல அப்படி ரோப் வைக்காம சும்மா கிளாத்தாவே மடிச்சி இத வந்து தையல் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கம் நாட் மட்டும் உருவிராம போட்டுக்கோங்க இப்படி ஒரு நீடில ஏதாவது வச்சு இப்படி கரெக்ட்டா அந்த சென்டர்ல வந்து இந்த கிளாத் போய் உட்கார்ற மாதிரி இப்படி டைட்டா எடுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நாட் மட்டும் போடுங்க உருவிர கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து நிறைய அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்க இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இப்போ வந்து திருப்பிட்டு இதுக்குள்ள இந்த நீடில வச்சு இப்படியே எடுத்து விட்டுறலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும்ன்ற அளவு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளாத் கலர்லயே வந்து நீடு இது நூல் எடுத்து இருக்கேன் நூல் வந்து நாலா போட்டு நாலா மடிச்சு அப்படியே ஃபுல்லாவே சேர்த்து எண்டில் அப்படி நாட் போட்டு எடுத்துக்கலாம் கிளாத் கலர்லயே எடுத்துக்கோங்க நூல் அப்பதான் தெரியாது வெளியில கண்டிப்பா வந்து நம்ம கடையில வாங்குறோம்ல ரோப் அந்த மாதிரி ரோப் இல்லாம இந்த மாதிரி நம்மளா கிளாத்ல ரெடி பண்றதா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ இதில் இந்த பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து இதை விட கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சுட்டு இதை வந்து இப்படியே தைச்சி விட்ருங்க நல்லா விழுந்துடாம டைட்டாக நல்லா கட்டிடுங்க அந்த இந்த ரோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணுற ரோப்பாக இருந்துச்சுன்னா கடையில் நம்ம வாங்குறத விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நமக்கு வச்சு இப்படி வச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதுன்னா நல்லா மெலிசாக இருக்கும் அதுக்காக தான் நம்மளாம் ரெடி பண்ணுற ரோப்னால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் கடையில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த ஒன்று கட்டியாச்சு இதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் இப்படி மேலே ஏற்றி இது வைக்கிறோம் இந்த ரோப்பும் இந்த கிளாத்தும் சேர்த்து சேர்த்து அப்படியே நல்லா ஒரு 4 டைம் 5 டைம் வந்து நல்லா குத்தி எடுத்துருங்க உருவி வந்துடக்கூடாது உருவி வந்துச்சுன்னா இடையில வந்து அந்த கேப் தெரியும் வேறு ஒன்றும் இல்லை அந்த கேப் தெரியும் அதனால் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து ரோப் அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு லைட்டாக ஓ இந்த முதல் வச்சுருக்கிறத விட ஒரு நூல் அளவுக்கு இப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க நான் வந்து நம்மளுடைய மலையாள சேனல் ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த 30 நாள் தையல் பயிற்சி கிளாஸ் போட்டுட்ருக்கேன் அதனால் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலை பார்க்குறவங்க இந்த மலையாள சேனலுடைய லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வந்து
திரும்ப திரும்ப ஒரு நாலஞ்சு டைம் வந்து குத்தி நல்லா அப்படி போட்டுருங்க. இதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. அங்கே நாங்கள் நம்ம வந்து இது ரோப்பை திருப்புறதுல தான் இருக்குது. இப்போ வந்து இதை விட ஒரு நூல் இடம் மேலே ஏற்றி இப்படி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ரோப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து உருண்டையாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சு கட்ட முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து ரோப்பு ரெடி பண்ணிக்கிறணும். கிளாத்தில் இருக்கிற அளவுக்கு அதில் வந்து ஸ்ட்ராங் இருக்காது. அப்படி ஒரு சில ரோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். இந்த வீடியோ வந்து போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு டைமே இல்லை சுத்தமாக. இன்றைக்கி எப்படியாவது போட்டுடணும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். இப்போ இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை விட ஒரு நூல் அடை அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து நிறையா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா பண்ணலாம். கீழே இது இந்த ஒவ்வொரு கிளாத்துலேயுமே ஒவ்வொரு மணி வச்சு அந்த மாதிரி செய்யலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெளியில் தைச்சி கொடுக்கறதுனால இந்த பிள்ளைங்க, பிகினர்ஸ் பிள்ளைங்க இந்த வீடியோலாம் போட்டால் எங்களுக்கு யூஸாக இருக்கும்ல, என்றைக்கா இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம்ல, அதனால் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை திருப்பியாச்சு. திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரே ரவுண்டாக வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ரவுண்டானா ஒரு அஞ்சு ஃப்ளவர் வந்து இந்த ரோப்பில் ஒரே இடத்துல வந்து இப்படி ரவுண்டாக அப்படி சுற்றி வர்ற மாதிரி அஞ்சு ஃப்ளவர் வச்சு அப்படி ஒரு ரெண்டு மூணு அடுக்கு வச்சு பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். கிளாத் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் நெட் கிளாத்தாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ திரும்ப ரோப்பை அப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை விட நூல் எடை அப்படியே மேலே ஏற்றிட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கும் வந்து நம்ம வைக்கலாம். வச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதில் ஒரு ஒரு மணி வச்சுட்டு அல்லது நெட் கிளாத் வச்சு நெட் கிளாத்தில் மணி வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பண்ணோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரோப்பு வந்து நம்ம எவ்வளவுக்கு திருப்பி கொடுக்குறோமோ அவ்வளவுக்கும் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேப்பு, அதாவது நமக்கு இந்த உள்ளே வந்து நம்ம தையல் போடுறோம்ல, இந்த துணியை வச்சு உள்ளே தையல் போடுறோம்ல, அந்த துணி வந்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேப் தெரியுது பாருங்கள். இதில் வந்து கேப் இல்லை, ஆனால் இந்த சைடு நம்ம ரோப்பை திருப்பும்போது இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இதை இப்படி வச்சு மூடிடுறோம். இதை விட கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த இதை வச்சு இப்படி மூடிடுறோம். இப்படியே இதே மாதிரியே நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வச்சு அப்படியே சுற்றி கட்டிக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் வைக்க போகிறேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்க வந்து இதில் இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றது மாதிரி வந்து அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எத்தனை மட்டும் வந்து இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் நிறைய இந்த மாதிரி போடுறாங்க, ஆனால் அது நம்மளுடைய லாங்குவேஜில் போடும்போது தான் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் பிள்ளைங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். சும்மா வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நெட் கிளாத் வாங்கணுன்னா, ஒரு அரை மீட்டரில் நெட் கிளாத் வாங்கணுன்னா, பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு நம்மளாகவே இதெல்லாம் வச்சு, வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளாக ரெடி பண்ணிடலாம். இப்படி வச்சுட்டு இப்போ இதை வந்து கட்டியாச்சு. இதை இப்படி சுற்றிட்டு இந்த நீடில் இந்த டைட்டாக இருக்கிற இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றிடுங்க. ரெண்டு மூணு டைம் சுற்றி இந்த நூலை இழுத்து கையில் பிடிச்சிட்டு இந்த நீடியில் இழுங்க. இந்த துணிக்கு இடையில் சிக்கு மட்டும் விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டிங்கன்னா இப்போ நாட்டு விழுந்துருச்சு அந்த இடத்துல, அப்படியே டைட்டாக நின்றுச்சு. கொஞ்சம் ஒரு நூலட விட்டுட்டு, இப்போ நூல் இதில் விட்டுருக்கேன் நான், அதனால் வந்து வெளியில் தெரியாது. அந்த மாதிரி லைட்டாக நூலட விட்டுட்டு இதை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அழகான ஒரு லட்கான் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.